வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன மாதிரி வீடியோ பேச வந்திருக்கேன் அப்படின்னா, அதாவது பிறந்தநாள் அப்படிங்கிறத பற்றி தான் பேச வந்திருக்கேன். பிறந்தநாள் வந்து எல்லாருக்கும் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. இந்த பூமியில் பிறந்த அனைவருக்கும், அதாவது ஆண்களும் சரி பெண்களும் சரி, எல்லாருக்குமே பிறந்தநாள் கொண்டாடிக்கிறாங்க. இப்போ இன்னும் சமீப காலமாக வந்து பல விலங்குகளுக்கும், இப்போ ஒரு வீட்டில் மாடு வளர்க்குறோம், அந்த மாதிரி ஆடு வளர்க்குறோம் அப்படின்னா, அவங்கவுங்க நாய்க்குட்டி வளர்க்குறோம் அப்படின்னா, அவங்க செல்லத்துக்காண்டி அவங்க செல்லாமல் வளர்க்குறக்காண்டி அவங்கவுங்களுக்கும் அந்த பிராணிகளுக்கு பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் தவறு இல்லை. அதெல்லாம் செய்கிறதுனால ஒன்றும் எந்த ஒரு பாதிப்புகளும் இல்லை, நல்ல நன்மை தான். அதெல்லாம் வந்து விலங்குகளை வந்து இவங்கள எப்படி நம்ம கவனிக்கிறோமோ அதே மாதிரி நமக்கு நம்மளுடைய மனித பிறவிகளுக்கும் ஒரு நன்மை கிடைக்கும். அது ஒரு கடவுளுக்கு கொடுத்து நம்மளுக்கு வரமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிங்க. வந்து சின்ன குழந்தைகளும் சரி பெரியவங்களும் சரி எல்லாருமே கொண்டாடுறாங்க இந்த பிறந்தநாள் கொண்டாடுறதுனால. பட் நன்மைகள் இருக்குது. நன்மைகள் இருக்குன்னா, நம்மளுடைய இந்த வருஷம் இப்போ வந்து சித்திரை மாதம் பிறந்திருக்கோம், இல்லை நம்ம பங்குனி மாதம் பிறந்திருக்கோம், இல்லை தை மாதம் பிறந்திருக்கோம், அடுத்த தை மாதம் அதே டேத்தில் வந்து நமக்கு பிறந்தநாள் கொண்டாடணும் அப்படிங்கிறத செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. போன வருடங்களுக்கு எப்படி இருந்துச்சோ, அந்த வருடங்கள்லாம் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த வருடங்களுக்கு போனதுக்கப்புறம் இனிமேல் வரக்கூடிய வருடங்கள்லேருந்து நம்மளோட நல்ல எண்ணங்கள், நம்மளுடைய செயல்கள் எல்லாமே நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிறத நினச்சி பிறந்தநாள் கொண்டாடுவாங்க. அதாவது சின்ன குழந்தைகள் பிறந்தநாள் கொண்டாடுறதுக்கான ஒரு ஐதீகம் என்ன அப்படின்னா, பிறந்தநாள் கொண்டாடும் பொழுது அவங்களுக்கு வந்து செலிப்ரேஷனாக என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, அவங்களுடைய அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமா என்ன அவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கிறது அப்படிங்கிறத, நம்ம குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்கு அடுத்த வருஷம் இந்த வருஷம் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க, அவங்களுக்கு எப்படி பிறந்தநாள் கொண்டாடணும், அது என்ன முறையில் கொண்டாடணும் அப்படிங்கிறத இந்த விளக்கமாக சொல்கிறேன். அதாவது முன்னாடி வந்து ஏதோ ஒரு நாட்டில், முன்னாடிலாம் யாரும் கேக்கு யூஸ் பண்ணி நம்ம பிறந்தநாள் கொண்டாடினதில்லை, அவங்கவுங்க பெரியவங்கள்ட்ட அந்த மாதிரி எனக்கு பிறந்தநாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாமி குலதெய்வங்கள்ட்ட போய் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வந்துடுவாங்க. ஆனால் இன்னைக்கு உள்ள காலங்களில் வந்து ஏதோ ஒரு நாட்டில் வந்து ஒரு கேக்கு வச்சு அதே மேலே மெழுகுவர்த்தி வச்சுட்டு அந்த மெழுகுவர்த்தியை பற்ற வச்சுட்டு அதை ஊதி அணைக்கிறதுனால நமக்கு வந்து பிறந்தநாள் கொண்டாடுறோம், ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து அந்த செயல் வந்து சரியான முறை இல்லை அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதாவது ஒரு மனிதனுக்கு பிறந்தநாள் கொண்டாடணும், ஒரு குழந்தைக்கு பிறந்தநாள் கொண்டாடணும் அப்படின்னா, ஒரு வீட்டில் நல்லா குளிச்சுட்டு தாய் தகப்பன்ற நல்லா அவங்கெல்லாம் எல்லோரும் காலைல வெள்ளனை எந்திரிச்சிட்டு எத்தனை மணிக்கு பிறந்தநாள் கொண்டாடமோ, எத்தனை மணிக்கு அவங்களுடைய பிறந்த டைம் எப்போ இருக்குதோ அந்த நேரத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்கள்கிட்ட முதல்ல ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க சொந்த கோயிலில் போய் ஒரு குலதெய்வங்களில் போயிட்டு ஒரு சாமி அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டுட்டு அவங்களுக்கு வேண்டியதை நிறைவேற்றி கொடுக்கட்டும் அப்படிங்கிறத அந்த தெய்வங்கள்ட்ட போய் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அதை தான் நம்ம வழிமுறையாக அந்த பிறந்தநாள் அன்னைக்குன்னு செய்யணும். ஒரு கேக்கு வெட்டுறோம், ஒரு எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணுறோம், அதெல்லாம் செய்யலாம், ஒன்றும் தவறில்லை. ஒரு கேக்கு மேலே ஒரு மெழுகுவர்த்தி பற்ற வச்சு அதை வந்து ஊதி அணைக்கக்கூடாது. அதாவது ஒரு வீட்டில் மகனு மகனுக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வர்றோம் அப்படின்னா, அவங்களுக்கு வீட்டுக்கு வரும்பொழுது ஒரு வீட்டில் வந்து விளக்கேற்றணும், என்னுடைய மருமகை வீட்டில் வந்து விளக்கேற்றி வைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஐதீகம். அது மாதிரி நம்மளுடைய பிறந்தநாள் அன்னைக்குன்னு நம்மளுடைய விளக்கு வந்து ஒரு விளக்கெடுத்து அதில் நல்லெண்ணெயை ஊற்றி அதில் விளக்கு திரிய வச்சு அதில் விளக்கு பற்ற வச்சு சாமி கும்பிட்டுட்டு என்னுடைய இந்த வருட தொடக்கம் வந்து நல்லபடியாக இருக்கணும், நல்ல ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும், வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் நமக்கு வரக்கூடாது அப்படிங்கிறத நினச்சி அவங்க மனசுக்குள்ளே என்னென்ன நினைக்கணுமோ அதை நம்ம நினச்சிக்கலாம், ஒன்றும் தவறே இல்லை. அது மாதிரி தான் நம்ம பிறந்தநாளை கொண்டாடுமே ஒழிஞ்சு ஒரு மேலு கேக்கு வாங்கிட்டு வந்து அது மேலே மெழுகு பற்றி பற்ற வச்சு அதை வந்து நம்ம ஊதி அணைச்சி ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிறத சொல்லக்கூடாது. ஏதோ ஒரு நாட்டில் வந்து ஒரு கிறிஸ்டினில் உள்ளவங்க அவங்களுடைய வேண்டுக்கடனாக அந்த நம்ம எப்படி நம்ம விளக்கு போட்டு நம்முடைய ஒரு சிவன் கோயிலோ தட்சிணாமூர்த்திக்கோ இல்லை சனீஸ்வர பகவானுக்கோ விளக்கு போட்டு அதை நம்ம டெய்லி என்னுடைய கஷ்டங்கள்லாம் துன்பங்கள்லாம் விட்டு வளர்க்கணும் அப்படிங்கிறத நினச்சி விளக்கு போடுறோமோ, அதே போல் அவங்க ஒரு கிறிஸ்டினில் உள்ளவங்க ஏதோ ஒரு நாட்டில், அந்த நாட்டை நான் சொல்ல விரும்பலை, அந்த நாட்டில் வந்து கிறிஸ்டினாளுக்கு வந்து அந்த மெழுகுவத்தியை பற்ற வச்சு கேக்கில் வச்சு தன்னுடைய கஷ்டங்கள்லாம் விட்டு வளர்க்கணும், தன்னுடைய நேர்த்திக்கடனை அவங்க வந்து பிரார்த்தனை பண்ணி அவங்க வந்து வேண்டிக்கிட்டாங்க. அதனால் அந்த வேண்டிக்கிட்டதுனால தான் அதிலே இருந்து அந்த தொன்று தொட்டு அப்படியே பாடமாக அப்படியே வந்து கேக்கு மேலே மெழுகுவர்த்தியை பற்ற வச்சு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு கொண்டாடுற காலங்கள்லாம் இன்றைக்கி வந்துருச்சு. ஆனால் இனிமேல் வரக்கூடிய காலங்களில் அந்த கேக்கு மேலே மெழுகுவர்த்தியை பற்ற வச்சு ஊதி அணைச்சி தன்னுடைய கேக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை அதில் வந்து நம்ம வெளிப்படுத்தக்கூடாது, தெரியப்படுத்தக்கூடாது, அதில் வந்து நம்ம எந்த ஒரு செயலும் ஈடுபடக்கூடாது. நமக்கு பிறந்தநாள் கொண்டாடணும், நம்மளுடைய பிறந்தநாளுக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்மளுடைய பிறந்தநாளைக்கு இருக்கக்கூடிய பெரியட்டில் இருக்க பெரிய கொடுங்க, ஆயா பாட்டி தாத்தா இவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம், தன்னுடைய பெற்ற தாய் தகப்பன்ற ஆசீர்வாதம் வாங்கலாம், அது போக இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்கள் சொந்த கோயிலில் போய் அவங்கள்ட்ட போய் அந்த கோயிலில் போய் சாமியை கும்பிட்டு உங்களுடைய வேண்டி உங்களுக்கு என்னென்ன நீங்கள் வேண்டிக்கிறீங்களோ அதை அப்படிலாம் நீங்கள் வேண்டிக்கிறலாம்.
அதுக்கப்புறம் ஊர்ல உள்ள கோயில்கள் பக்கத்துல எல்லாம் அந்த அந்த மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட செய்ய அந்த மாதிரி செயல்களை செய்யணும். பத்து பேருக்கு சாப்பாடு அலங்காரம் பண்ணலாம், இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவலாம். இப்படி தான் செய்யலாம ஒழிஞ்சு மெழுகுபத்தி பற்ற வச்சு அதை ஊதி அணைச்சி நம்மளுடைய லைஃப்பை வந்து கொண்டாடக்கூடாது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் சொல்கிறது தான் அந்த பதிவேற்றேன் உங்களுக்கு. ஆமாம், அதாவது பிறந்தநாள் அன்னைக்குன்னு மெழுகுபத்தியை வந்து கேக்கு மேலே பற்ற வச்சு ஊதி அணைக்காதிய, ஒரு விளக்கு பற்ற வச்சு பிறந்தநாள் அன்றைக்கு சாமி கும்பிடும் பொழுது அந்த விளக்கை வந்து நல்ல ஜெகஜோதியாக எடுத்து எரியணும். நம்முடைய வீட்டுக்கு வரக்கூடிய மருமக எப்படி விளக்கு போட்டு நம்முடைய வீடு செழிப்பாக வெளிச்சமாக இருக்கணுமோ அதே மாதிரி ஒரு விளக்கு போடலாம். அதான் சரியான ஆன்சரை ஒழிஞ்சு நீங்கள் வந்து மெழுகுவத்தி பற்ற வச்சு பிறந்தநாள் கொண்டாடுங்கிறது நம்பிக்கை. அது வந்து ஒரு ஒரு நாட்டில் வந்து அவங்களும் ஒரு நேர்த்திக்கடனாக வந்து அதை செயல்படுத்தினால தான் அதை அப்படியே தொன்று தொட்டாக வந்ததை ஒழிஞ்சு அது கேக்கு மேலே மெழுகுவத்தி பற்ற வச்சு அதை ஊதி அணைச்சி பிறந்தநாள் கொண்டாடுறதான முறை வரைமுறை எந்த காலத்திலுமே இல்லை அப்படிங்கிறத சொல்லி தான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். இதே மாதிரி இனிமேல் அந்த தவறுகளை செய்யாமல் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க, பக்கத்தில் இருக்க கோயிலில் போய் சாமியை கும்பிடுங்க, பெற்ற தாய் தகப்பன்ற முதல்ல ஆசீர்வாதம் வாங்குங்க, இருக்கு இல்லாதவங்களுக்கு கொடுத்த உதவுங்க பிறந்தநாள் அன்னைக்குன்னு. ஆமாம், அன்னதானம் பண்ணுங்க, அதை செய்யுங்க முதல்ல, உங்களுக்கு கோடி புண்ணியமாக இருக்கும் அப்படிங்கிற சொல்லி அந்த வீடியோ சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.